வடை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மசால் வடை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 250 கிராம் சனாதாலை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அரை கப், முழு பூண்டு 2, பூண்டில் பாதியளவு இஞ்சி, வரமிளகா 5, பச்சை மிளகா 5 எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு கையளவு கொத்தமல்லி, இதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சோம்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டியும் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் திப்பி திப்பியாக அரைச்சா போதும். இது கூடவே சோம்பு, ஜீரகம், வரமிளகா, பச்சை மிளகா, பட்டை, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் பல்ஸ் வச்சு அரைச்சிக்கலாம். பல்ஸில் வச்சு அரைச்சாதான் திப்பி திப்பியாக கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது வடைப்பருப்பை அரைச்சிடலாம். இதையும் பல்ஸ் மூடிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி மிக்சியை போட்டிங்கன்னா அது ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். அப்போ வடை வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வராது. பாருங்கள், இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சா போதும். இப்போது அரைச்சி வச்ச மாவில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை கலந்துடலாம். அடுத்தது கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி கலந்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், பருப்பு அரைக்கிறப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் அரைக்கணும். இந்த மாவை வடை சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சிடலாம். இந்த உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப நடுவில் மொத்தமாக இருக்கணும், ஓரத்தில் நல்ல மெலிசாக இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா வரும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணி தட்டில் வச்சிடலாம். அப்போ தான் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாச்சு, வடையை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் கழித்து இதை திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வடை கருகாமல் இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு, கலர் கூட நல்லா மாறிடுச்சு. பாருங்கள், ஒரு பிளேட் எடுத்து அது மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த வடையை அது மேலே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா எண்ணெயை அப்சர்வ் பண்ணும். இந்த வடை டீயோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். லெமன் ரைஸுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த ரவுண்டு போட்டாச்சு, இது நல்லா வெந்ததும் இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த வடையை தயிரில் நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வடை அதிகமாகிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே அதை வடைக்கறி பண்ணிடலாம். அந்த ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சுவையான மசால் வடை ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.